தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து புதன் காலை 8:30 அளவில் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்தது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளதாக தெரிவித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், கடந்த 24 மணி நேரத்தில் ராமேஸ்வரத்தில் அதிகப்படியாக 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக கூறினார். நேற்று இலங்கை மீது நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 அளவிலே குமரி கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு தீவிர காற்றழுத்த பகுதியாக நீடிக்கின்றது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். இதுவரை கிடைத்த தகவல்படி மிக அதிகமான மழை 5 சென்டிமீட்டர் ராமேஸ்வரத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக மணிமுத்தாறில் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்த நிகழ்வானது மெல்ல மேற்கு நோக்கி நகர்வதால் படிப்படியாக மழை குறையும் என்றும் ரமணன் தெரிவித்தாா்.